Hello viewers, I'm Aitli. In 12th business maths integral calculus exercise 2.7 order 10 sum in the video la paaka porom question paarenga. Integrate 1 by root of x square minus 3x plus 2. இங்கே கீழே வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் இருக்குது, இல்லை வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னாலே ரூட் இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா போயிடுங்க. 1 by root of x square minus இருந்தால் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா, விச் இஸ் ஈக்குவல் டு லாக் மாட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம டைரெக்டாக அதை மாற்ற முடியும். எப்போனா இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயராக இருந்துச்சுன்னா. ஆனால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மாற்றுறது ரொம்ப ஈஸி. என்னென்னா இங்கே என்ன வேல்யூ எக்ஸ் இருக்கோ அதை டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன் டிவைடட் பை 2, டிவைட் பை 2 பண்ணால் அதுதான் உங்களோட எக்ஸாக வரும். எக்ஸுன்றது எக்ஸு, இங்கே டிவைட் பை 2 பண்ணால் அது பண்ண முடியாது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்கா, ப்ளஸ் 2 அப்படியே எழுதிக்கோங்க. கூட வந்து இங்கே என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர் வேல்யூ மைனஸில் எழுதிக்கோங்க. இங்கே ஸ்கொயர் பண்ணால் 3/2 இருக்குது. இங்கே மைனஸ் சைனோ ப்ளஸ் சைன்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த 3/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9/4 வருமா, அதை இங்கே எழுதிப்போம். இப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக தான் வரும். 1/x-3/2 த ஹோல் ஸ்கொயர், இது எடுத்திங்கன்னா 8, ஸோ மைனஸ் 1/4 ஆகிடும். மைனஸ் 1/4 அதை 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இப்போ இது ஃபார்மேட்டில் வந்துருச்சா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, கோஎஃபிஷியன் தான் இருக்கக்கூடாது, பட் எக்ஸு ஓடுன்றது பெரிய வேல்யூவாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ டைரெக்டாக இதை எழுதிக்கலாம். இதை சால்வ் பண்ணுறதுன்றது லாகு மாடு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 3/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் இது சால்வ் பண்ணது அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா இது இந்த கொஷின்லேருந்து தான் இதை சால்வ் பண்ணும். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் மறுபடியும் எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்மளுக்கு கொஷினோட டினாமினேட்டரே வந்துடும். அதனால இங்கே டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னா டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 2 தான் இதை சால்வ் பண்ண வரும். ஏன்னா அதுலேருந்து தான் இதை நம்ம கொண்டு வந்தோம். இப்போ என்ன டவுட் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.